ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம நம்மளுடைய சேனலில் 10th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸில் அலகு 1 மொத்த உள்நாட்டு உற்பத்தி மற்றும் அதனுடைய வளர்ச்சி ஒரு அறிமுகம், இந்த பாடம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் ஜிடிபியுடைய வளர்ச்சி மற்றும் பொருளாதார கொள்கைகள் பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்மளுடைய நாடு சுதந்திரம் வாங்கினதுக்கு அப்புறமா ஆரம்ப காலத்திலிருந்து வேளாண்மைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு இருந்தோம் இல்லையா. அதுக்கடுத்து வந்து தொழில்துறையை வந்து மேம்படுத்தணும், எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்கணும், சமுதாயம் உயர்ச்சி அடையணும் அப்படின்றதுக்காக தொழில்துறை தீர்மானங்கள், தொழில்துறை கொள்கைகள் எல்லாமே உருவாகுது. அதில் வேளாண்காக என்னெல்லாம் பண்ணியிருக்கு அப்படின்னா, உள்நாட்டு வேளாண்மை மற்றும் வெளிநாட்டு வேளாண்மையுடைய தரத்தை நிர்ணயிக்கணும் அப்படின்றதுக்காக இந்திய வேளாண்மையுடைய டெவலப் பண்ணணும் அப்படின்னு நிறைய வேளாண் கருவிகள், அதுக்கப்புறம் உரங்கள், அதனால் வந்து எப்படியெல்லாம் உற்பத்தி செய்யலாம் அதுக்கான படிப்புகள் இதெல்லாமே வந்து அறிமுகப்படுத்துது. அது மட்டும் இல்லாமல் நம்ம விவசாயம் பண்ணுறோம் இல்லையா, அந்த விவசாயம் செஞ்சுட்டு பிறகு அதை சேல்ஸ் பண்ணுறதுக்கான சந்தைகள் அறிமுகப்படுத்துது. மார்க்கெட்டு, வணிக தடாலங்கள் உருவாகுது. இந்த மாதிரி நிறைய அரசாங்கம் வந்து விவசாயத்துக்காக பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் தொழிலுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குது. ஏன்னா விவசாயத்தை தொடர்ந்து தொழில்துறை வருது இல்லையா. உதாரணம் சொல்லணுன்னா கரும்பு, அப்புறம் பருத்தி ஆலைகள், இதெல்லாமே கூட வந்து வளர்ச்சி அடைய வைக்குது. ஏன்னா அதெல்லாம் வளர்ச்சி அடையும் பொழுது மட்டும்தான் நம்மளுடைய நாடு தன்னிறைவு பெற்ற ஒரு நாடாக வர முடியும். சில வேளாண் கொள்கைகளை வந்து அரசாங்கம் செயல்படுத்துது. எது எது அப்படின்னா, விலை கொள்கை, அதாவது இவ்வளோதான் அமௌண்ட்டு விற்கணும் அப்படின்ற மாதிரி. ஒரு நம்ம கடையில் கூட போய் பார்க்கும்பொழுது எல்லா பொருட்களுமே ஏறக்குறைய ஒரே விலையில தான் இருக்கும். அரிசி எடுத்துக்கோங்களேன், அரிசி வந்து ஆர்டினரியாக இருக்கிற அரிசி வந்து 50 ரூபாய் தான் எல்லா இடத்துலையுமே. ஏறக்குறைய கொஞ்சம் ஒரு 49 ரூபாய் ஒரு கடையில் இருக்கும், ஒரு 50 ரூபாய் ஒரு கடையில் இருக்கும், அவ்வளோதான் வித்தியாசமே தவிர மற்ற எல்லா இடத்துலையுமே ஒரே மாதிரி இருக்கும். இதுதான் வந்து விலை கட்டுப்பாடு அப்படின்னு சொல்கிறது. நில சீர்திருத்த கொள்கை, அதே மாதிரி அக்ரிகல்ச்சர் வந்து டெவலப் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறது, பருவம் பொய்த்த காலங்களில் வேளாண்மை வந்து நல்ல முறையில் வளர்ச்சி அடையணும், சாகுபடி நடக்கணும் அப்படின்னா நீர் விநியோகப்படுத்துறது, அப்புறம் பசுமை புரட்சி, பாசன கொள்கை, இது எல்லாமே செய்கிறது. அதாவது நம்மளுடைய ஃபண்டு ஒதுக்குவாங்கள்ல ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும், அந்த மாதிரி வேளாண்மைக்கும் நிறைய நிதி ஒதுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து மேம்படுத்துறது, இந்த மாதிரி வேலைகளெல்லாம் வேளாண் கொள்கைகளில் செய்யப்பட்டது. மொத்த தேசிய மகிழ்ச்சி, இதுக்கு என்ன கோட் வேர்டு அப்படின்னா ஜிஎன்ஹெச் அப்படிங்கிறது. இந்த ஜிஎன்ஹெச்சு எந்த வருஷம், யார் உருவாக்குறது அப்படின்னு பார்க்கும் பொழுது 1972 உருவாக்கப்பட்டது. யார் அப்படின்னா ஜிக்கமே ஜிங்கையே வாங்காங் அப்படின்ற பூட்டான் அரசர். அவர் வந்து பம்பாய் விமான நிலையத்தில் நிதி காலங்கள் என்ற பத்திரிகைக்கு பிரிட்டிஷ் பத்திரிகையாளர்களுடைய நேர்காணலில் இந்த ஜிஎன்பியை விட ஜிஎன்ஹெச் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு அப்படின்னு பேட்டி கொடுக்கும் பொழுது சொல்கிறாரு. 2011 ஐக்கிய நாடுகள் சபை வந்து வளர்ச்சிக்கான ஒரு முழுமையான அணுகுமுறைக்கு மகிழ்ச்சி அப்படின்ற தீர்மானத்தை நிறைவேற்றுது. ஏன்னா உறுப்பு நாடுகளான பூட்டானை ஒரு எடுத்துக்காட்டாக பின்பற்றி மகிழ்ச்சியையும் ஒரு நல்வழியையும் மகிழ்ச்சி அப்படின்னு அழைக்கப்பட்டது. அடுத்து ஜிஎன்ஹெச் உடைய 4 தூண்கள் என்னென்ன, ஜிஎன்ஹெச் வந்து சிறந்தது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதோட இம்பார்ட்டண்ட் என்ன, அதோட பார்க்கும்பொழுது நிலையான மற்றும் சமமான சமூக பொருளாதார வளர்ச்சி, அதாவது எக்கனாமிக்காக பார்க்கும்பொழுது ஏற்ற இறக்கம் இல்லாமல் ஸ்டாண்டர்டாக இருக்கணும். சில நேரம் வந்து ரொம்ப கம்மியாக போயிடும், ஒரு சில நேரம் வந்து விலை ஜாஸ்தியாக இருக்கும். எக்ஸாம்பிள் சொல்லணும், தக்காளியை கூட சம்மர் சீசனில் பார்க்கும்பொழுது 10 ரூபாய் கூட ஒரு கிலோ விற்பாங்க, அதே வின்டர் சீசனு ஒரு சில நேரங்களில் தண்ணியே இல்லை, அப்புறம் வந்து அழுகி போயிடுச்சு நிறைய தண்ணி இருந்து, அந்த மாதிரி காலகட்டங்களில் ஒரு கிலோ தக்காளி 100 ரூபாய் கூட நம்ம வாங்குறோம் இல்லையா. இந்த மாதிரி இயற்கையினுடைய சீற்றத்தினால நிகழ விஷயங்கள் இது. இப்படி இல்லாமல் ஒரே மாதிரியான ஏற்றத்தாழ்வுகள் அதிகம் இல்லாமல் பார்த்துக்கிறது. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, நம்ம சுற்றி இருக்கிற சூழ்நிலை வந்து சரியாக இருந்தால் தான், பொல்யூஷன் இல்லாமல் இருந்தால் தான் நம்மளுடைய ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையை நம்மளால் வாழ முடியும், நம்ம எந்த துறையில் இருந்தாலும் நம்மளால் சாதிக்க முடியும்.
கலாச்சாரத்தை பாதுகாப்பை மேம்படுத்து, நம்மளுக்குன்னு ஒரு கல்ச்சர் இருக்கு இல்லையா, அதை ஃபாலோ பண்ணுறது. அடுத்து நல்ல ஆட்சித்திறன் இருந்தால் தான் நம்ம எதுவுமே செய்ய முடியும். இதுக்கு என்னெல்லாம் தேவை அப்படின்னா, உளவியல் நலன், உடல் நலன், நேர பயன்பாடு, கல்வி, கலாச்சார பன்முகத்தன்மை, நல்ல ஆட்சித்திறன், சமூகத்திறன் உயர்வு, சுற்றுச்சூழல், இது எல்லாமே ஜிஹெச்சில் 9 களங்களாக கருதப்படுது. அடுத்து தொழில்துறை. தொழில்துறை முன்னேற்றம் அப்படின்றது எந்த ஒரு பொருளாதாரத்துக்கும் முக்கியமான ஒரு அம்சமாகும். அதாவது வேளாண்மையிலிருந்து வந்த அக்ரிகல்ச்சராக இருக்கட்டும், வேறு துறைகளில் இருக்கிற தொழில்துறையாக இருக்கட்டும், இது வந்து தொழில்துறைக்கு முன்னேற்றம் அடையணும் அப்படின்றது முக்கியம். இப்போது வேளாண் ரிலேட்டடாக தொழில்துறை அப்படின்றது நம்ம ஏற்கனவே பார்த்தோம், சர்க்கரை ஆலைகள் பார்த்தோம், நூற்பு ஆலைகள் பார்த்தோம் இல்லையா. இப்போது அது மட்டும் இல்லாமல் பொதுவான தொழில்துறையை முன்னேற்றத்துக்கு என்னெல்லாம் நம்ம பயன்படுத்தணும் அப்படிங்கிறது, அதுக்காக முயற்சியும் எடுக்கணும். இதனால் நவீனமயமாக்கலுக்கு வழிகாட்டப்படுது. ஏன்னா நம்ம தொழில்துறையில் உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்கள் நம்ம நாட்டில் மட்டும் இல்லாமல் வெளிநாடுகளுக்கு கொண்டு போகணும், அங்கேயும் சேல்ஸ் பண்ணணும். அதே மாதிரி வெளிநாடுகளில் இருக்கிற பொருட்கள் நம்ம நாட்டுக்கும் வரணும். அப்போ நாம் என்ன தரத்தில் கம்மியாக இருக்கும் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும் இல்லையா. நம்மளுடைய தரத்தை மற்ற நாடுகளை விட பெஸ்ட்டு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்கு வரும். அதனால் தாராளமயமாதல் கொள்கை, தொழில் கொள்கை, இது எல்லாமே கொண்டு வரப்பட்டது. 1948 பல தொழில்துறை கொள்கைகள் கொண்டு வராங்க. இதனால் என்ன ஆகுதுன்னா, சிறு தொழில்கள், பெருத்தொழில்கள், இது எல்லாமே வளர்ச்சி அடைய ஆரம்பிக்குது. புதிய பொருளாதார கொள்கை. இந்த புதிய பொருளாதார கொள்கை எப்போ வருது, 1990 ஆரம்பத்தில் இந்தியாவுடைய பொருளாதாரம் கணிசமான கொள்கை மாற்றத்துக்கு உட்பட்டு வருது. ஏன்னா புதிய பொருளாதார கொள்கை வரும்பொழுது இன்னும் நம்ம வந்து வளர்ச்சி அடைய முடியும். இதன் பிரதிபலிப்பாக, அதாவது இந்த புதிய பொருளாதார கொள்கையுடைய பிரதிபலிப்பாக என்னெல்லாம் வருது அப்படின்னா, தாராளமயமாதல், தனியார் மயமாதல், உலகமயமாதல், இது எல்லாமே கொண்டு வரப்படுது. இந்த பொருளாதார சீர்திருத்தம் நாட்டுடைய ஒரு மொத்த பொருளாதார வளர்ச்சியை ஒரு குறிப்பிடத்தக்க வகையில் முன்னேற்றம் அடைய செய்யுது. இதோட இந்த ஃபஸ்ட்டு பாடம் முடியுது.